நிறைய பேர் டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலே கண்டிப்பா உங்களோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சாம்சங் டிவி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு தான் தோணும். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட 4K நியூ QLED டிவி இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய எல்இடி டிவி மாதிரி இல்லாம இது இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு டிவி லான்ச் பண்ணிய ஒரு வாரம் தான் ஆகுது. நார்மல் டிவி மாதிரி இல்லாம எக்கச்சக்கமா ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸ்மார்ட் டிவியில ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாக்ஸ்லேருந்து எப்படி டிவி எடுக்கணுன்றத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இது எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தூக்கடா கீழே வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ உள்ள நிறைய கவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க போல, இது தேவையில்லை. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டை காணாமல் தெரியல. யூசர் மேனுவல் ரிமோட்டுக்கு செப்பரேட்டாக இருக்கு. ரிமோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிள் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிவிக்கான யூசர் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. சி ஓகே ஓகே, டிவி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டு தான், செம சூப்பராக இருக்குது குட்டியாக. அதுக்கான ஸ்க்ரூவுமே வந்து கொடுத்துருக்காங்க. பா சரியான வெயிட்டாக இருக்குது. இதுதான் கீழே அந்த பேஸ் வரும்னு நினைக்கிறேன். டிவி சாயாமல் இருக்கிறதுக்கான பேஸு எப்பா எப்படி எனக்கு தெரிஞ்சு 2-3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டாண்டில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸோடு அட்டாச் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 4 ஸ்க்ரூ போட்டால் போதும். சைடில் பார்த்து புரியிறான். இங்கிட்டு வந்துரு. டிவி சரியான வெயிட்டாக இருக்கு, டிவி தூக்கவே முடியல. நெக்ஸ்ட் டிவியை குப்பரக கவுத்தி போட்டுட்டு ஸ்டாண்டை டைரெக்டாக எடுத்து 4 ஸ்க்ரூவை போட்டோம் அப்படின்னா டிவி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பிராண்டு தரப்புலேருந்தே கொடுத்துருவாங்க. ஆன்லைன் ஆஃப்லைனில் வாங்கினாலுமே முட்டி மோதிட்டு இருக்காதிங்க, சரியான வெயிட்டாக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணோம். எப்பையும் போல் நம்ம சேனலோட ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரியும், தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ உங்கள் சேனல் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிக்கர் பிரிக்கிறத பார்த்துட்டு 1 வருஷம் கழிச்சு தான் ப்ரோ எங்கள் டிவியில் இருக்க ஸ்டிக்கர் அதை பார்த்துட்டு தான் பிரித்தேன் அப்படின்னாரு. எஜ்ஜெல்லாம் சேர்த்து ஒட்டியிருக்காங்க, நல்லா இருக்கேன். ஸோ டீமில் இருந்து ப்ரோ இன்னும் ஸ்டிக்கரை பிச்சு முடிக்கல, ஸ்டிக்கரெல்லாம் பீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்காகவே வந்துட்டு ஸ்க்ராச் ஆகாமல் இருக்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை யாரும் தயவு செஞ்சு பிச்சிடாதீங்க, அது டிஃபால்ட்டாக இருக்கட்டும். மேலே பிரிக்கிறதுக்குனே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பிரிச்சிங்கன்னா போதும். ஓவராலாக செட்டப்லாம் முடிச்சு 4-5 நாளாக டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்தது. எல்லா ஃபீச்சரையும் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக டக்கு டக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அதனால் வீடியோ வந்துட்டு லாங்காக இருக்கும்னு நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் இம்ப்ரெஸ் ஆனது பேங்க் சைடோட திக்னஸ் தான். கிட்டத்தட்ட 2.65 சென்டிமீட்டர் இருக்குது. பட் எவ்வளோ மெலிசாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். எந்த இடத்துலையுமே வந்து அதிகமாக பம்ப் மாதிரி வந்து திக்னஸாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்க்க ஸ்லிம்மாக இருக்கே, வெயிட்டு கம்மியாக இருக்குமான்னா கிட்டத்தட்ட 20.2 கேஜி வந்து வெயிட் இருக்குது. ஒரு ஆள் நாளையெல்லாம் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது, ரெண்டு பேர் கண்டிப்பாக தேவை. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸும் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்கனால நீங்கள் வால் மவுண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே செவுத்தோட செவுத்தாக ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இன்னுமே ஒரு பெட்டரான ஃபீல் கொடுக்கும் டிவி பார்க்குறவங்களுக்கு. நெக்ஸ்ட் பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் இருக்குது. இதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து டிவியை பார்க்குற ஃபீல் தான் இருக்கும், அந்த பெசல்ஸ் இருக்கிற ஃபீலே சுத்தமாக இருக்காது. நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் கேபிள் தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வழியாக அவுட்புட் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் கேபிள் ரொம்ப அசிங்கமாக தொங்காமல் ஆர்கனைஸாக வைக்கிறதுக்கு இது செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி HDMI போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4 4K 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் 3வது போர்ட் மட்டும் ERC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணுறதுனா அந்த போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேன் போர்ட் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கேபிள் டிவிலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான AV போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பிரித்து மேஞ்சிருக்காங்க. இந்த டிவி வாங்குறவங்க கண்டிப்பாக வால் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்கும். ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னாலே டிஸ்பிளேன்றது ரொம்பவே முக்கியம். சாம்சங் எந்த அளவுக்கு அவங்க பிரைஸ் போடுவாங்கன்னு தெரியும். அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே குவாலிட்டிலையும் நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 55 இன்ச் 4K நியோ QLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது.
கூடையே HDR 10 ப்ளஸ் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இது நியோ QLED டிவி. நார்மலாக இருக்கக்கூடிய எல்இடி டிவி நிறைய மார்க்கெட்டில் இருக்கும், அந்த இதுவும் கிடையாது. அதே சமயம் ஓஎல்இடி டிவி அப்படின்னு பார்க்கும்போது ஓஎல்இடியோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் வேற லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுக்கக்கூடியது தான் இந்த நியூ கியூஎல்இடி. இதில் இவங்க சொல்கிற டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது குவாண்டம் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி ப்ரோன்றாங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஷார்ப் அடாப்டிவ் லைட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றாங்க. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக வரக்கூடிய எல்இடி டிவி பார்த்திங்க அப்படின்னா பேக் லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான நியூ கியூஎல்இடியில் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய லைட்டோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான லைட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலர் இடத்துல வேணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்ஸை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலியம் உங்களுக்கு நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்கும். இதனால டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட், நல்ல கான்ட்ராஸ்ட். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வந்துட்டு எல்இடியில வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பட் இந்த நியோ கியூஎல்இடியில பாத்தீங்க அப்படின்னா ஓஎல்இடி அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு அளவுக்கு நல்ல டீப்பஸ்ட் பிளாக் வந்து அச்சீவ் பண்ண முடியறனால பார்க்கறதுக்கு அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. அண்ட் 4K HDR 10 ப்ளஸ் சப்போர்ட்டு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க, உங்ககிட்ட கேமிங் கன்சோல் இருக்குது அப்படின்னாலுமே தாராளம் அந்த டிவி சூஸ் பண்ணலாம். ஸோ கேம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் நான் ஆல்ரெடி வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன், இங்கே இல்லை, இவங்க டெமோ வச்சுருந்தாங்க, அங்கே ப்ளே பண்ணி பார்க்கும்போதே அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நியூரல் குவாண்டம் 4K ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒரு SDR வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதை HDR கண்டென்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1080p வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா 4Kக்கு அப்ஸ்கேலிங் பண்ணி நார்மல் வீடியோ கூட நீங்கள் 4Kல ஹை ரெசல்யூஷனில் உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியும். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக பேண்டோன் வெரிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கலர் அக்யூரசி எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரியே இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்துக்காக. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 110 ஸ்கின் டோன் வந்து மேட்ச் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்குமா. ஸோ நம்மளோட ஸ்கின் டோன் எக்ஸாக்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் டிவியில் பார்க்கும்போது இருக்கும். இந்த கலர் அக்யூரேசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் மோடு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போதும் டே டைமில் பார்க்கும்போதும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவுட்டரில் இருக்கக்கூடிய லைட் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேயோட பிரைட்னஸையும் சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்கனால நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைட்டை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அனுப்பும். கண்டிப்பாக நைட் டைமில் பார்த்தாலும் கூட கண்ணுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர் வைஸ் நிறைய ஆப்ஷனும் காமிச்சிருப்பேன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நான் ஓவராலாக முக்கியமாக உள்ள விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே 4Kல எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படி பக்காவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் டைசன் ஓஎஸ் தான், இது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிடையாது. இந்த டைசன் வாய்ஸில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப மினிமலாக இருக்குது, யார் வேணாலுமே ஒரு ஸ்மார்ட் டிவியை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் டிவி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹோம் பேஜில் என்னால் ஓடிடி ஆப் மற்ற ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருது. கீழே வந்துட்டு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்போ இல்லை மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருது. அண்ட் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணுமோ இல்லை கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதில் ஹைலைட்டாக ஒரு விஷயம் மல்டி வியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே டைம்லேயே டிவியை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் யூடியூப் வீடியோ பார்க்கலாம், ஒரு பக்கம் இதுலேயும் இன்டர்நெட் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு பக்கம் மொபைலோட ஸ்க்ரீனை கூட நீங்கள் கேஷ் பண்ணிக்க முடியும், இல்லை லேப்டாப்போட ஸ்க்ரீனை கேஷ் பண்ணுறது, கேமரா ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயம் இந்த மல்டி வியூலேயே பண்ண முடியுது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தோன்றது லைவ் டிவி நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். 150க்கு மேலே சேனல்ஸ் வந்து இருக்குது, ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷில் நிறைய கண்டென்ட் இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் அப்படின்னு வரும்போது டிஸ்கவரி தமிழ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த லைவ் டிவி வேணும்னா ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லாமல் டிஃபால்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்குது. கொஞ்சம் நேரம் டிவியை யூஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த லைவ் டிவி ஓப்பன் ஆகிக்குது. இந்த மாதிரி சில இடத்துல மட்டும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு குறையா தோணுது. பட் லைவ் டிவி தனியாக சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சாம்சங் யூசருக்கு தெரியும் ஸ்மார்ட் திங்னு ஒரு விஷயம் மொபைலில் இருக்கும், அதை டிவியில் கொண்டு வந்து நிறையா பெஸ்ட்டான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ரிமோட்டை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ரிமோட்டில் ஸ்பெஷல், இதுக்கு பேட்டரி போடணுன்னு தேவையில்லை, சோலார் மூலியமாகவே ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அதுக்கான பேனலும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு தேவையில்லை, வெயிலில் வச்சாலும் சார்ஜ் ஏறும். நார்மலாக நம்ம வீட்டில் எரியக்கூடிய லைட்டு அந்த வெளிச்சத்தை வச்சே கூட இது வந்து சார்ஜ் ஏறிக்கும். சுத்தமாக இருட்டு ரூமாக இருக்குது, வெளிச்சமே இல்லை, அங்கே சார்ஜ் ஏற வாய்ப்பே இல்லைன்ற பட்சத்தில் சுத்தமாக சார்ஜ் இல்லைனா பாட்டமில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அதில் டேரெக்டாக மாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது அடிக்கடி பேட்டரி வாங்குகிற அந்த ஒரு செலவையும் குறைக்குது, என்விரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதை தவிர இதில் இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க, சர்ச் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வால்யூம் கீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜாய்ஸ்டிக் மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது யூஸ்
பண்ணுறதுக்கும் செம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் அந்த சாம்சங்கோட டிவி ப்ளஸ்க்கும் நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கெலாம் வந்து ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாகவே கொண்டு வந்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக இவங்களோட ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஆப் வந்து ஆல்ரெடி சாம்சங் டிவைஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் இல்லாமே வந்துட்டு நீங்கள் அதில் இருக்க டிஃபால்ட் ரிமோட்டை யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நார்மலாக நம்ம க்ரோம் காஸ்ட் பண்ணுற மாதிரி இதுலேயும் பண்ண முடியும். ஆனால் ஸ்பெஷல் வந்துட்டு ஒவ்வொரு தட்டியும் ஆன் பண்ணுன்னே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட சாம்சங் மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு டிவியோட கார்னரில் மட்டும் வச்சு டேப் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு எனேபிள் ஆயிருது. ஸோ இது வந்து ஒவ்வொரு தட்டியும் ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த ஒரு ஃபீச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர். நார்மலாக நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சுருங்க, சாம்சங் டிவி இருக்குது அப்படின்னா கொலாபரேஷன் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்கும்போது வீட்டில் திட்டுறாங்க, இயர்பட்ஸை மாட்டி கேட்கலாம்னு பார்த்தா இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, இயர்பட்ஸ்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும், பட் இயர்பட்ஸில் சார்ஜ் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா உங்களோட சாம்சங் ஃபோன்லேயே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிவியில் ஓடக்கூடிய சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் கேட்க ஆரம்பிச்சிடும், ஃபோனை காதுகிட்ட வச்சே நீங்கள் கேட்டுக்க முடியும். சப்போஸ் வீடியோ கால்லாம் பேசணும்னா மொபைலுக்கு பதிலாக உங்களோட மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி டிவிலேயே வந்து வியூ பண்ணி பேசுகிற மாதிரி கூட பண்ணிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரிமோட் மூலியமாக டிவியில் தேடுறதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் திங்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படினாலே நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருந்தது. ஃபோனையும் வந்து ஸ்பீக்கராக மாற்றுறாங்க. அப்படி இல்லை ஃபோனில் நீங்கள் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறீங்க டிவியில் கேட்கணும் அப்படின்னாலுமே அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா டிவியில் லவுடராக வச்சு ஸ்பீக்கருக்கு பதிலாக இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது ஸ்மார்ட் ஹப் வந்து இன்பில்டாகவே வச்சுருக்காங்க. சப்போஸ் சாம்சங்கோட மற்ற டிவைஸ் ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிவி மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, சப்போஸ் வேக்கம் கிளீனர்லாம் இருக்குது அப்படின்னா டிவி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்மார்ட் ஹப் பார்த்தீங்க அப்படின்னா டிவிலேயே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி மற்ற பிராண்டோட ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே இது கூட பேர் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து அலெக்ஸாவில் வந்து நிறையா பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே இதில் இன்பில்டு மைக் வந்துட்டு டிவிலையுமே இருக்குது, அதை ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணணும் ஆப்ஷனும் இருக்குது. ரிமோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அலெக்ஸாவை ஆக்டிவேட் பண்ண முடியும், இல்லை உங்களோட பிக்ஸ்பி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அலெக்ஸா டேர்ன் ஆன் ஸ்டூடியோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடியோ லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, உங்கள் வீட்டில் இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற மாதிரியான கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அந்த வீடியோக்காக வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய லைட்டோட பிரைட்னஸை கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறது மாதிரி பண்ணலாம். சாம்சங் டிவிக்குன்னே ஸ்லிம் ஃபிட் கேமரா இருக்குது, அதை வாங்கி மாட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது செக்யூரிட்டி கேமராவும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. மொபைல்லேயே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் யார் ரூமுக்கு வரா என்னன்ற மாதிரி. அண்ட் மூணாவது சப்போஸ் குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்குது இல்லை டாகெல்லாம் வீட்டில் இருக்குன்ற பட்சத்தில் இப்போ நாய் குலைக்குது ஓவரா அப்படின்ற பட்சத்தில் இதுவே வந்து சில மூவிஸ்லாம் ப்ளே பண்ணி விடும் டாக் பார்க்குற மாதிரி. குழந்தை அழுகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றது, இங்கே குழந்தைங்க பிடிச்ச சாங் போடுற மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரியான சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ட்டு, பட் என்கிட்ட கேமிங் கன்சோல் இல்லை அப்படின்றனால நான் ஈவெண்ட்டை ப்ளே பண்ணி பார்த்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் பார் 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு நம்ம எப்படி மொபைலில் வந்துட்டு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஷன் ஆக்சலரேஷன் டர்போ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் கேம் ப்ளேலாம் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் லேக் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமருக்கு இன்னொரு ஸ்பெஷல் மினிமேப் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவியோட டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கும், நம்ம தூரத்தில் உட்காந்து விளாடுவோம். மேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியாக சைடில் இருக்கனால அந்த அளவுக்கு வியூ பண்ண முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் விண்டோ மாதிரி மேப் மட்டும் தனியாக செப்பரேட்டாக நம்ம கொஞ்சம் பெருசாக பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கனால கொஞ்சம் டீட்டெயிலாக எனிமேலாம் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த மினிமேப் ஜூம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. டிவிக்கு டிஸ்பிளே எந்த அளவுக்கு முக்கியமோ சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 watts அவுட்புட் வரக்கூடிய 4 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஃபயரிங்கில் 2 ஸ்பீக்கர் இருக்கு, பேக் சைடில் டாப்ல 2 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஓடிஎஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபைன் பண்ணி லெஃப்ட் சைடில் அதிக சவுண்டை கொடுக்கும், ரைட் சைடில் வந்தது அப்படின்னா ரைட் சைடில் அதிக சவுண்டு. இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி சவுண்டு கொடுக்கறனால நமக்கு அந்த ரியலான ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கியூ சிம்பனின்ற ஒரு விஷயமே இவங்க கொண்டு வராங்க. நீங்கள் இந்த டிவி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பாருமே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த சவுண்ட் பாரை நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கியூ சிம்பனி மூலமா வெறும் சவுண்ட் பார்லேருந்து மட்டும் சவுண்ட் வராமல் டிவியில் இருக்க ஸ்பீக்கருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதனால் டால்பி அட்மோஸில் சவுண்ட் எஃபெக்ட் இன்னுமே வந்து ரியலாக இன்னும் சூப்பராக இருக்கிற எஃபெக்ட் கொடுக்கும். It's hard to breathe, but that's alright. Hush.
சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த டிவி வாங்குறவங்களுக்கு லிமிடெட் பீரியட் ஆஃபராக பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் பார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதையும் சேர்த்து வச்சு கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய லார்ஜ் ரூமுக்கு கூட நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். நான் நார்மலாக கேட்டு பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கரோட செப்பரேஷன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. நார்மலாக ஒரு ஹால் இருக்குது அப்படின்னாலுமே ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது சவுண்டு. குறிப்பாக இந்த ஓடிஎஸ் ப்ரோ சப்போர்ட் இருக்கனால லெஃப்ட் ரைட்லாம் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் பண்ணுறதெல்லாம் பெட்டராக பண்ணுறதுனால அந்த சவுண்ட் எஃபெக்ட் இன்னுமே நல்ல எஃபெக்டாக இருக்குது. ஓவரால் டிவி எந்த அளவுக்கு இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்க்குறது வந்துட்டு எல்இடி டிஸ்பிளே தான் மோஸ்ட்லி பார்க்குறோம். இந்த நியூ QLED அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு OLED வாங்கணும் பட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூ QLED இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 160,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இதுலேயும் இன்னும் ரெண்டு டாப் மாடல் வேறு இருக்குது. பட் இந்த அளவுக்கு ப்ரீமியம் ப்ரைஸாக இருந்தாலும் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இந்த சவுண்ட் பார் கொடுக்குறது அப்படின்றது ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக எனக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பக்காவான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நியூ QLED ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வடிவேலு டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.